அனைவருக்கும் அனைவருக்கும் வணக்கம். யாகா கோச்சிங் சென்டர் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பாலிடெக்னிக் டிஆர்வியில் லாஸ்ட்டு 17 நியூமெரிக்கல் மெத்தட்லேருந்து கேட்ட ஒரு கொஸ்டினை பற்றி டிஸ்கஷன் பண்ண போகிறோம். இந்த கொஸ்டினோட என்ன கேட்டிருக்காங்கன்னா, 2 கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு, கன்சிடர் த ஃபாலோயிங் இன்டர்போலியூஷன் ஆஃப் த டேட்டா ப்ளோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுத்ததில் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னு நல்லா பாருங்கள். எக்ஸு ஒய்யின்னு கொடுத்துட்டு எக்ஸோட வேல்யூ 1 1/2 3, ஒய்யோட வேல்யூ 3 -10 2 கொடுத்துருக்காங்க. கொடுத்ததுக்கு இது இன்டர்போலேஷன் பாலினாமியல் கரஸ்பாண்டிங் டு த டேட்டா இஸ் கிவன் பை அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆர் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 x² எக்ஸு கான்ஸ்டன்ட், கியூ ஆஃப் எக்ஸ்ன்னு போட்டு 3 + 26 ப்ராக்கெட் x+1 53/5 x-1 x-1/2 p(x) = -3 ப்ராக்கெட் x-1/2 x-3 -8 x-1 x-3 +2/5 x-1 x-1/2 4th ஆப்ஷனல் p(x) q(x) +r(x)ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, இது 2 ஆக்சுவலாக மொதல் இந்த கொஸ்டின் எதுலேருந்து வந்திருக்கு, எப்படி கேட்டிருக்காங்கன்னு மொதல் உங்களுக்கு ஐடியா தெரியணும். இந்த இது செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணவங்களும் இதை நல்லா அப்சர்வ் பண்ணிக்கோங்க. பண்ணாதவங்களுக்கு சொல்லுங்கள் இந்த சேனலை, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பப்போ அப்டேட் சம் தியரி இதெல்லாம் கான்செப்ட்னு இதில் வரும். இப்போ இதில் என்ன கொடுத்துருக்கான்னா, ஒரு டேட்டா கொடுத்துட்டான், இதை இன்டர்போலேஷன் பண்ணிங்கன்னா கொடுத்த பால் நம்மளுக்கு எது சாட்டிஸ்ஃபை ஆகுன்னு கேட்டிருக்கான். அப்போ இது ஜஸ்ட்டு நமக்கு அந்த நியூமெரிக்கல் மெத்தடில் நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது, அதில் பர்டிகுலராக என்ன பண்ண போகிறோம்னா லெக்ரான்ஜியன் மல்டிபிள் மெத்தடில் நம்ம என்ன பண்ண போகிறோம், அப்ளை பண்ண போகிறோம். அவங்க ஜஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க, ஈக்குவேஷன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஈக்குவேஷன் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஈக்குவேஷன் கொடுத்துட்டு இந்த 4 எந்த ஆன்சர் பெஸ்ட்டாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்க மேலே பாருங்கள், மேலே 1 1/2 3 அதை x0 x1 x2 எடுத்துக்கணும். ஒய்யோட வேல்யூவை y0 y1 y2 எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இது என்ன பண்ண போகிறேன்னா, லெக்ரான்ஜியன் இன்டர்போலேஷன் ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறேன். அந்த ஃபார்முலா என்னென்னா, ஒய் ஈக்குவல்ட்டு நம்மளாம் வச்சுக்கிற நோட்டேஷன் தான், அதே f(x)ஓ p(x)ஓ இது கூட வச்சுக்கலாம். நமக்கு இங்கே என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி பிஓ ஆரோ கியூஓ எது கூட வச்சுக்கலாம். முதல் பேசிக் ஃபார்முலானா x-x1 இன்ட்டு x-x2 (x0 - x1) இன்ட்டு x0 - x2 y0. செகண்ட் பார்த்தீங்கன்னா x-x0 x-x2 (x1 - x0) (x1 - x2) y1 + x-x0 x-x1 (x2 - x0) (x2 - x1) y2. இந்த ஃபார்முலாவை கஷ்டப்பட்டு மனப்படம் பண்ணலாம் தேவையில்லை, ஈஸி தான். வேறு ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு டைமை x0 வச்சுருக்கீங்க, செகண்ட் டைமை x1 வச்சுருக்கீங்க, தேர்ட் டைமை x3 வச்சுருக்கீங்க. ஃபஸ்ட் டைம் எழுதுகிறப்ப கம்பல்சரி x0 வரக்கூடாது, செகண்ட் டைம் எழுதுகிறப்ப x1 வரக்கூடாது, தேர்ட் டைம் எழுதுகிறப்ப x2 வரக்கூடாது. இதுதான் மைண்டில் வச்சுக்கணும். இது நியூமினேட்டர் டினாமினேட்டரில். அதுக்கப்புறம் டினாமினேட்டர் வேல்யூவில் கம்பல்சரி ஃபஸ்ட்டில் எந்த டைமை மிஸ் பண்ணோமோ அந்த டைமை டினாமினேட்டரில் ஃபஸ்ட்டு டைம் எழுதுனீங்கன்னா அதுதான் ஃபார்முலா வரும். பாருங்களேன், x-x1 x-x2 x0 வரலையா, கீழே பாருங்கள், கீழே இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா நான் இப்போ என்ன சொன்னேன், மேலே என்ன யூஸ் பண்ணலையோ அந்த டைம் தான் எழுதுன்னு சொன்னோமா, மேலே x0 யூஸ் பண்ணலைல்ல, அதுதான் x0 - x1 x0 - x2. அப்புறம் அதுக்கு பேராக இருக்கிற நேர வேலி பார்த்தீங்கன்னா y0. இதே மாதிரி வரிசையாக எல்லா ஃபார்முலா வேலையெல்லாம் இது மனப்படம் பண்ணணும் ஒரு தேவையில்லை, டைரெக்டாக எழுதிடலாம். இதை எழுதுனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபார்முலாவுக்கு ரிலேட்டடாக இதை அப்ளை பண்ணி பார்க்கணும். இப்போ இங்கே பாருங்களேன், p(x) = அந்த ஃபார்முலா ரிலேட்டடாக x-x1 x-x2 (x0) x0ன்னு சொல்கிறது கொஸ்டின் எவ்வளோ இருந்துச்சு, 1 இருந்துச்சு, அந்த 1 - 1/2 1 - 1/3 y0 எவ்வளோ இருந்துச்சு, 3 இருந்துச்சு. இதே ப்ரொசீஜரில் அடுத்தது பார்த்தீங்கன்னா x-x0 வரும், அடுத்தது x2 வரும். அங்கே மேலே ஆல்ரெடி டேபிள் இல்லை, நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ஃபஸ்ட்டு x0 x1 x2 கீழே இருக்குது y0 y1 y2 y3 சொன்னோம். இப்போ அதே டேட்டாவில் கீழே எழுதுகிறப்ப அடுத்தது என்ன சொன்னேன், இல்லாத வேல்யூ. இங்கே என்ன எழுதலை, x1 எழுதலை. x1 வேல்யூ என்ன, 1/2. அதுதான் இங்கே எழுதுகிறப்ப பாருங்கள், 1/2 - 1 1/2 - 3. அதுக்கப்புறம் y1 எவ்வளோ வேல்யூ இருக்குது, -10 இருக்குது. இதே மாதிரி அடுத்த தேர்ட் எழுதுகிறப்ப x-x0 x-x1 கீழே எழுதுகிறப்ப இல்லாத டைம் என்ன, 0 1 எழுதிட்டோம், அப்போ 2 எழுதணும். அப்போ x2 - x0 x2 -
எக்ஸ் ஒன்றுன்னு எழுத போகிறோம். அந்த எக்ஸ் டூ தான் டேபிளில் எவ்வளோன்னு வச்சுருந்தோம், த்ரீன்னு வச்சுருந்தோம், அதனால தான் த்ரீ த்ரீன்னு எழுதணும். அதோட ஒய் டூவோட வேல்யூ இப்படி எழுதிட்டு இந்த வேல்யூவை உள்ளே சப்ஸ்டிட் பண்ணணும். மேலே இருக்கிறது அப்படியே வச்சுருக்கேன், கீழே இருக்க டேம் மட்டும் பார்க்குறேன். ஒன் மைனஸ் ஒன் பை டூ, ஒன் பை டூ வந்துருமா? ஒன் மைனஸ் த்ரீன்னு சொல்கிறப்ப மைனஸ் டூ வந்துருமா? இதை கேன்சல் பண்ணோன்னா டூ டூ கேன்சல் ஆயிரும், அப்போ மைனஸ்னு வந்துடும். அந்த மைனஸ் சிம்பிள் தான் மேலே இங்கே பாருங்கள், மைனஸ் த்ரீன்னு எழுதியிருக்கோமா? எழுதிட்டு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணியிருக்கோம்னா, செகண்ட் டேட்டாவில் பாருங்கள் டினாமினேட்டரில் என்ன இருக்குன்னு பாருங்கள், மைனஸ் ஒன், ஒன் பை டூ மைனஸ் ஒன்றுன்னு இருக்குது. அப்போ ஒன்றில் ஒன் பை டூ போச்சுன்னா மைனஸ் ஒன் பை டூவா? அதே மாதிரி மைனஸ் த்ரீயில் ஒன் பை டூ போச்சுன்னா எவ்வளோ வரும்? மைனஸ் ஃபைவ் பை டூ வரும். இதில் மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும், கேன்சல் ஆச்சுன்னா ஃபைவ் பை ஃபோர்னு வரும். அதை ரெசிப்ரோக்கலாக போடுறப்ப என்ன ஆயிரும்? ஃபோர் பை ஃபைவ்னு வரும். கேன்சல் ஆகி ரிமைனிங் வர்றது நமக்கு வர்ற டைம் என்னென்னா டூ டூ டூன்னு வரும். அந்த மூணு டூவையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அது என்ன மாறும்? எயிட்டாக மாறிடும். அடுத்த ஸ்டெப்பு தேர்டில் பாருங்களேன் என்ன இருக்குது, த்ரீ மைனஸ் ஒன்று டூ, அடுத்தது த்ரீ மைனஸ் ஒன் பை டூ. இதை சால்வ் பண்ணிங்கன்னா அவ்வளோ கிடைக்கும் வேல்யூ, ஃபைவ் பை டூன்னு வரும். அதில் டூ டூ கேன்சல் ஆயிடும், அப்போ டினாமினேட்டர் ஃபைவ்னு இருக்குது. அப்போ இப்போ நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூவில் உள்ளே சப்ஸ்டிட் பண்ணுறோம். சப்ஸ்டிட் பண்ணால் என்ன வருது? மைனஸ் த்ரீ ஃபஸ்ட்டு மேலே வருது, அந்த மைனஸ் சிம்பிள் மேலே கொண்டு போயிட்டோம். அடுத்ததில் எல்லாமே கேன்சல் ஆகி நம்பர்லாம் மேலே போயிடுது, அப்போ மைனஸ் எயிட்னு வருது. தேர்டில் பார்க்குறப்ப டூ பை ஃபைவ்னு வருது. அப்போ இங்கே ஆன்சரில் என்ன இருக்குது இப்போதைக்கு நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர்? மைனஸ் த்ரீ, எக்ஸ் மைனஸ் ஒன் பை டூ, எக்ஸ் மைனஸ் ஒன் பை த்ரீ, மைனஸ் எயிட், எக்ஸ் மைனஸ் ஒன், எக்ஸ் மைனஸ் த்ரீ, ப்ளஸ் டூ, எக்ஸ் மைனஸ் ஒன், எக்ஸ் எக்ஸ் மைனஸ் ஒன் பை டூன்னு இருக்குது. இது நம்ம கொஸ்டினோட ஆன்சரில் பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக சி ஆப்ஷனில் இருக்குது. இந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கரெக்டாக கொஸ்டின் நம்ம முதல் சொன்ன மாதிரி அவங்க கொடுத்த டேட்டா, அந்த டேட்டாவில் நாலு ஆப்ஷனில் இருக்குது. நாலு ஆப்ஷனில் எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பார்க்குறோம். கரெக்டாக பார்த்தா தேர்ட் ஆப்ஷனில் இருக்குது. இந்த மாதிரி சால்வ் பண்ணியும் செய்யலாம், இல்லாட்டி இன்னொரு டைரெக்டாக சால்வ் பண்ண, நமக்கு எக்ஸாமில் டூ மார்க்கு, அதை நம்ம செஞ்சிட்டு இருந்தோம்னா டைம் எழுத்துறோம். நமக்கு ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சால் போதும், டைரெக்டாக என்ன பண்ணலாம், சம் செய்யாமலே மைண்ட்லேயே போடலாம். எப்படி போடலான்னா, இப்போ தான் என்ன ஃபார்முலா சொன்னேன், கம்பல்சரி நியூமினேட்டர் வேல்யூ பை டினாமினேட்டர் வேல்யூ ஒய் நாட்டு ஒய் ஒன்று ஒய் டூன்னு சொன்னேன். அப்போ இங்கே கொடுத்த வேல்யூவில் கம்பல்சரி ஒய் நாட்டுன்னு வரணும். ஒய் நாட் எவ்வளோ இருக்குது? த்ரீ. ஒய் ஒன் எவ்வளோ இருக்குது? மைனஸ் டென் இருக்குது. ஒய் த்ரீ எவ்வளோ இருக்குது? டூ இருக்குது. மூணு ஆப்ஷன், நாலு ஆப்ஷன்லையும் பாருங்களேன், ஃபஸ்ட்டு பாருங்கள், தேர்ட் ஆப்ஷனில் பாருங்கள், ஒய் நாட் த்ரீ இருக்கா? அடுத்தது ஒய் டூ மைனஸ் டென்னுக்கு பதிலாக எயிட்டுன்னு இருக்குது. அடுத்தது ஒய் த்ரீக்கு ஒய் டூக்கு எவ்வளோ வேல்யூ இருக்கணும்? டூன்னு வரணும். டூ காம்பினேஷன் வந்திருக்கா? அப்போ இதிலேருந்தே நம்ம ரஃபாக செம்ம செய்யாட்டி கூட இதிலேருந்து நம்ம ரூல் படி என்ன எழுதணும், ரெண்டு டேமை செப்பரேட் பண்ணி செப்பரேட் பண்ணி எழுதணும். அவங்க சொன்ன மாதிரி அந்த டேமில் இருக்கா, நீங்கள் செம்ம ஒர்க் அவுட் பண்ணி செஞ்சாலும் சரி, இல்லாட்டி டைரெக்டாக இந்த கான்செப்ட்லேருந்து இந்த மாதிரி நம்பர் வரப்போகுதுன்னு போட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், டைரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணலாம். ஏன் மிச்சது செலக்ட் பண்ண முடியாதுன்னு அதையும் சொல்லிடுறேன். இப்போ ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர்டு எக்ஸ் நம்பர்னு இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர்டு எக்ஸு நம்பர்னு இருக்குது. நமக்கு மேக்ஸிமம் அவங்க கொடுக்குறது எப்பையும் இந்த நமக்கு பாலிடெக்னிக்கில் டூ மார்க்கில் கேட்குறப்ப ஜஸ்ட்டு ஃபண்டமெண்டல் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் செய்கிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. அதனால் ரொம்ப டெப்த்தாக உள்ளே மல்டிப்ளை பண்ணுற மாதிரியெல்லாம் இருக்காது. மேலோட்டமாக ஃபஸ்ட்டு வர்ற ஸ்டெப்பு தான் நமக்கு எக்ஸாமில் ஆன்சராக வர்றதுக்கு பாசிபிள் இருக்குது. அடுத்து செகண்டு பார்த்தீங்கன்னா ஒரு இதில் ஒரு டேம் இருக்குது, இன்னொரு இதில் ரெண்டு டேம் இருக்குது. தேர்டில் ரெண்டு ரெண்டு டேம் சப்ராக்ஷனாக இருக்குது. ஃபோர்த்தில் ஏதோ ஒரு காம்பினேஷனாக எழுதியிருக்காங்க. நம்ம பார்க்குறப்ப டைரெக்டாக நமக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷன் வந்து அந்த ஃபார்முலா ரிலேட்டடாகவே டைரெக்டாக இருக்குது. அதனால் நீங்கள் செம்ம செய்யாமல் கூட ஃபார்முலா தெரிஞ்சால் போதும், டைரெக்டாக என்ன பண்ணலாம், தேர்ட் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக நம்ம ஒவ்வொரு வீடியோவும் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இனிமேல் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். எல்லோரும் பாலிடெக்னிக் எக்ஸாமில் வெற்றி பெற வாழ்த்துக்கள்.